திசைகள். பண்டைய இலங்கையின் வடபகுதி வரலாறு பற்றி வரலாற்று நூல்களில் அதிகமான தகவல்கள் இல்லை. எனினும் 13ஆம் நூற்றாண்டில் இலங்கையின் வடபகுதியில் தமிழர் தனியரசு பற்றிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிந்தியாவும் இலங்கை தீவும் தற்போது இந்து சமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கின்ற பெருநிலப்பரப்பான குமரிக்கண்டம் என்னும் பகுதிகளாக விளங்கின என்று புவியியல் மற்றும் கடலியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஏறக்குறைய 12,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடற்கோளினால் குமரிக்கண்டம் கடலில் மூழ்கிய போது தென்னிந்தியாவும் இலங்கை தீவும் இரு நாடுகளாக பிரிந்தன. பிற்காலத்தில் ஏற்பட்ட இன்னமொரு கடற்கோளினால் இலங்கையின் வடபாகத்தில் 2 தீவுகள் உருவாகின. மேற்கே மிகப்பெரிய தீவும் கிழக்கே சிறிய தீவும் காணப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. காலந்தோறும் ஏற்பட்ட பூகம்பங்களாலும் பிரளயங்களாலும் மேற்கே இருந்த பெரிய தீவு பல தீவுகளாக பிரிக்கப்பட்டன. காரைதீவு, வேலணை, மண்டைதீவு, குங்குடுதீவு, அனலைதீவு, நைனாதீவு, நெடுந்தீவு முதலிய தீவுகளும் வலிகாமமும் அந்த பெருந்தீவின் பகுதிகள் எனவும், கிழக்கே ஒன்றாக இருந்த எருமைத்தீவு என்று சொல்லப்படுகின்ற சிறுதீவு கலப்பு கடலால் வடமராட்சி, தென்மராட்சி, பச்சிலைப்பள்ளி என்னும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டன என்றும் முதலியார் ராசநாயகம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பண்டைய இலங்கையின் வடபகுதி நாகதீவு, மணித்தீவு, மணிவல்லவம், மணிபுரம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. இதற்கு சங்கம் மற்றும் சங்கம் அறிவிய இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. கிறிஸ்துக்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டில் இலங்கை தீவின் வடபாகத்தில் மகோதரன், குலோதரன் முதலான மன்னர்கள் ஆண்டனர் எனவும், அவர்கள் கோகர்ணம் என்று அழைக்கப்பட்ட திருகோணமலை, மாதித்த என்னும் மாந்தை, மணிபல்லவம், நாவலந்தீவு என்னும் வலிகாமம், பூநகரியிலுள்ள கரியாலை, நாகப்படுவான் முதலிய பிரதேசங்களில் சிற்றரசர்களாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் போன்று சேனன், புத்திகன், எல்லாளன், பாலுகன் ஆகிய மன்னர்களும் கிறிஸ்துக்கு முன்னர் உத்தரதேசம் என்னும் வட இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்கள் என்றும், உத்தரதேசத்தினைச் சேர்ந்த புலகத்தன், பாகியன், பனையமாறன், பிணையமாறன், தாடிகன் முதலான 7 குறுநில மன்னர்கள் மாந்தை வழியாக அனுராதபுரத்தினை நோக்கி படையெடுத்து அதனை ஆண்டவர்கள் என்றும் வரலாறுகள் சுட்டி நிற்கின்றன. இலங்கையில் கிறிஸ்துக்கு முன்னர் 483 சிங்கள விஜயனும் அவனது 700 தோழர்களும் வந்து சேர்வதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நாகரீக முதிர்ச்சியுள்ள மக்கள் கூட்டம் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு இலங்கையின் வடக்கே வாழ்ந்தவர்கள் திராவிட இனத்தினைச் சேர்ந்த நாகர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாகர்கள் வாழ்ந்தனர் என்ற பேருண்மையை இன்றைக்கு மணிபல்லவம் என்று அழைக்கப்படும் நைனாதீவும் வடமராட்சியில் உள்ள நாகர்கோயில் பிரதேசமும் கட்டியம் கூறுகின்றன. பண்டைய இலங்கையின் தெற்கே திராவிட இனக்குழுமத்தினைச் சேர்ந்த இயக்கர்கள் வாழ்ந்தனர் எனவும், அவர்களின் தலைவியாக குவேனி என்ற பெண்ணை இருந்ததாகவும் வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இயக்கர்களும் நாகர்களும் திராவிட இனக்குழுமத்தினைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாளிகள், ஆதி பிராமி கல்வெட்டுக்கள், ஆதி மக்களின் வழிபாட்டு முறைகள் என்பவற்றைக் கொண்டு வரலாற்றாசிரியர்கள் வரையறுத்துள்ளனர். 2ஆம் கடற்கோளுக்கு பின்னர் தோன்றிய இலங்காபுரி என்று இன்றும் அழைக்கப்படும் இலங்கை முழுவதையும் பெரும் சிவபக்தனான ராவணன் ஆண்டான் என்றும், இலங்காபுரி குபேரனுக்காக விசுகர்மன் என்னும் தேவதச்சனால் அமைக்கப்பட்டது என்றும், பின்னர் குபேரனால் ராவணனுக்கு இலங்காபுரி கையளிக்கப்பட்டதாகவும் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. ராவணனை தமிழ்வேந்தன் என்றும், தமிழகத்தில் வடநாட்டு ஆரிய குடியேற்றத்தை எதிர்த்தவன் என்றும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். கிறிஸ்துக்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டிலும் கிறிஸ்துக்கு பின்னர் 1ஆம் நூற்றாண்டிலும் 8ஆம் நூற்றாண்டிலும் வட இலங்கை சிங்கள ஆட்சியாளர்களின் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்ததனை அவதானிக்கலாம். நாகதீவின் ஊர்களின் பெயர்கள் சில சிங்கள பெயர்களாயின. இதற்கு உதாரணமாக குக்குவில், கூண்டாவில், மிருசுவில் போன்ற ஊர்களின் பெயர்களை குறிப்பிடலாம். மேலும் கந்தரோடை மற்றும் வல்லிபுர பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் மூலமும் அறியக்கூடியதாக உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டம் பண்டுதொட்டு பாலி இலக்கியங்களில் நாகதீபம் எனவும், தமிழில் நாக நாடு என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கு அடிப்படை காரணம் யாழ் மாவட்டத்தின், குறிப்பாக வட இலங்கையின் பௌதீக அம்சங்கள் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலே இருந்து வேறுபட்டது என்பதற்கப்பால் பண்பாட்டு அடிப்படையில் அது தமிழகத்தோடு ஒற்றுமைத்தன்மை கொண்டிருந்தமை முக்கிய காரணமாகும். அவற்றை அடையாளப்படுத்தக்கூடிய தொல்லியல் மரபுரிமை சின்னங்கள், பண்பாட்டு மரபுரிமை சின்னங்கள் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் பூர்வீக மக்கள் தமிழகத்தைப் போல் இத்தகைய 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான பெருங்கற்கால பண்பாட்டோடு தோன்றியவர்கள் என்பதை
கந்தரோடையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளும், ஆனக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளும், சாட்டி காரநகர் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளும் உறுதி செய்கின்றன. இத்தகைய ஒரு பண்பாட்டோடுதான் இலங்கையிலும் வடபகுதியிலும் யாழ்ப்பாணத்திலும் நாகரிகமான மக்கள் வாழத் தொடங்கிய அடையாளங்கள் காணப்படுகின்றன. இந்த பண்பாட்டு வழிவந்தவர்கள்லாம் பிற்காலத்தில் மொழி அடிப்படையில் சிங்கள மக்களாகவும் தமிழ் மக்களாகவும் இனங்காணப்பட்டுள்ளனர். வட இலங்கையான நாகதீபம் அனுராதபுர மன்னனுக்கு கீழ் கட்டுப்பட்டு இருந்தபோது கிறிஸ்துக்கு பின்னர் 777-797 இடைப்பட்ட ஆண்டுகளில் அனுராதபுர மன்னனான இரண்டாம் மகிந்தனுக்கு எதிராக வட இலங்கையின் உத்தரதேச முதலிகள் கிளர்ச்சி செய்தனர். சிங்கள ஆட்சியாளனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த குழுவுக்கு தலைமை வகித்தவன் மணட்டி எனப்படும் யாழ்ப்பாணத்தில் குடியிருந்த உக்கிரசிங்கன் என்னும் தலைவனாவான். நெடுங்காலம் இழந்திருந்த உரிமையை மீட்கும் வகையில் போரிட்டு வெற்றி கொண்டு கிறிஸ்துக்கு பின்னர் 785 நாகதீபத்தை உக்கிரசிங்கன் பெற்றுக் கொண்டான். அதன் பின்னர் கதனவலியனும் கந்தரோடியை தலைநகராக கொண்டு உத்தரதேசத்தினை ஆண்டான். உக்கிரசிங்கனே யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதல் மன்னனாக அறிய கிடக்கின்றது என நவீன வரலாற்றாசிரியர் க. குணராசா குறிப்பிடுகின்றார். உக்கிரசிங்கன் கதனவலியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் சோழ இளவரசியான மாருத புரவீகவல்லி தலையாத்திரை மேற்கொள்ளும் பொருட்டு கீரிமலைக்கு வந்தபோது அவளை வலிந்து மணந்து கொண்டான் எனவும், அவளுடைய விருப்பிற்கிணங்க மாவட்டபுரத்தில் கந்தனுக்கு கோயில் கட்டுவித்தான் என்றும், இந்தியாவிலிருந்து விக்கிரகங்களையும் பூஜைக்காக பெரிய மனத்துளார் என்ற பிராமணரையும் வரவழைத்தான் என்றும் யாழ்ப்பாண வைபவமாலை கூறியுள்ளது. சிவ வழிபாடுடைய உக்கிரசிங்கன் கதிரமலை என்னும் கந்தரோடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த போதிலும் அவ்விடத்தில் சிங்கள பௌத்த ஆட்சியாளரால் கட்டப்பட்ட பௌத்த பள்ளிகளும் பௌத்தர்களும் இருந்ததனால் உக்கிரசிங்கன் தலைநகரை வேறு இடத்துக்கு கொண்டு சென்றதாக முதலியார் ராசநாயகம் தனது வரலாற்று நூலில் எழுதியுள்ளார். ஆகவே தமிழரின் ஆரம்ப தலைநகர் சிங்கை நகர் என்பது உக்கிரசிங்கனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே வன்னிப்பகுதியின் தொடக்கமான பூநகரியில் அமைக்கப்பட்டது. சிங்கன் நகர் சிங்க நகராக பெயர் கொள்ளப்பட்டது. பேராசிரியர் ப. புஷ்பரட்னத்தின் ஆய்வுகளில் இருந்து பூநகரி பிரதேசம் பண்டைய ராஜ்யம் ஒன்றின் வளமான பிரதேசமாக விளங்கியது என்பதற்கு அங்கு கிடைத்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் நிரூபிக்கின்றன. சிங்கை நகர் அலையறியும் கடற்கரை கண்மையில் அமைந்திருந்தது என்பதனை பொங்கலி நீர்ச்சிங்கை நகராரியன் என்று கோட்டகம கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அக்காலத்தில் யாழ் குடாநாடும் வன்னிப்பகுதியும் கடல் நீரேரியால் பிரிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. உக்கிரசிங்கனுக்கு பிறகு அவனது மகன் நரசிங்கன் ஜேதுங்கன் பரசிங்கன் என்ற பெயரோட வடபகுதியை அரசாண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த கண் பார்வையற்ற யாழ்வாடி எனும் பாணர் குலத்தோருவன் அரசவைக்கு வந்து தனது திறமையை காட்டி மணல் நிலத்தினை பெற்றிருக்கிறார். அவ்வாறு பரிசாக பெற்ற மணல் நிலத்தில் தனது சொந்த ஊரில் இருந்து தன் குலத்தவரை அழைத்து வந்து குடியேற்றி இருந்தான் என்று கூறப்படுகின்றது. இன்று காணப்படும் கரையூர் பாசையூர் போன்ற பிரதேசங்கள் யாழ்ப்பாடி என்ற பாணன் பாடல் பாடி பரிசு பெற்ற ஒரு நில பகுதிகளாக காணப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் அந்நாளில் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்பட்ட போதும் பின்னாளில் முழு குடாநாடும் அதன் பெயர் கூறியே யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகின்றன. சிங்க நகரில் இருந்து ஜேதுங்கன் ஆட்சி செய்த காலத்தில், அதாவது கிறிஸ்துக்கு பின் 815-862 இடைப்பட்ட காலத்தில், தென்னிந்தியாவை சேர்ந்த ஸ்ரீ வல்லவமாறன் என்ற பாண்டிய மன்னன் இலங்கைக்கு படையெடுத்து வந்து திரை பெற்று சென்றதாகவும் வரலாறுகள் கூறப்படுகின்றன. ஜேதுங்கனுக்கு பின்னர் உத்தரதேசத்தினை அவன் சந்ததியினரே ஆண்டிருக்க வேண்டும் என்றும், அதன் பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 10, 11, 12 நூற்றாண்டுகளில் உத்தரதேசம் என்னும் வட இலங்கை தென்னிலங்கை மன்னர்கள் மற்றும் பாண்டியர்கள் சோழர்களின் ஆதிக்கத்திலும் இருந்ததாக அறியப்படுகின்றது. தென்னிந்தியாவில் சோழராட்சி வலிமை பெற்றிருந்த காலத்தில் இலங்கையும் அவர்களின் ஆளுகைக்குள் கட்டுப்பட்டிருந்தது. சுந்தர சோழன் என்னும் இரண்டாம் பராந்தகன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் காலங்களில் அவர்கள் இலங்கை மீது படையெடுத்து வந்து தமது ஆட்சியை நிறுவினார்கள். இலங்கையில் உருகுனை தவிர்த்த ஏனைய பகுதிகள்
சோழருடைய ஆட்சியிலேயே இருந்தன. சோழப்பராந்தகனுடைய பிரதிநிதியான புவனேகபாகுவால் கிறிஸ்துக்கு பின்னர் 948 உத்தரதேசம் நிர்வகிக்கப்பட்டதாகவும் அவனது அரச மாளிகை பூநகரி பிரதேச நல்லூரிலேயே அமைந்திருக்க வேண்டுமென கூறப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பின்னர் 1110 குலோத்துங்க சோழனுடைய தலை சிறந்த படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் இலங்கைக்கு படியெடுத்து வந்து வெற்றி கொண்டு மீண்டும் சோழராட்சியை நிறுவினான் என்றும் யாழ்ப்பாணத்தினை சில காலம் நிர்வகித்தான் என்றும் கொள்ளப்படுகின்றது. அவன் காலத்தில் தொண்டைமானாறு பகுதி துறைமுகமாக்கப்பட்டதனால் அவன் பெயரே அதற்கு வழங்கப்பட்டது. அத்துடன் உரும்பராயில் உள்ள கருணாகர பிள்ளையார் கோவிலையும் அவனே அமைப்பித்தான். சோழராட்சி ஈழ வரலாற்றில், குறிப்பாக தமிழர்கள் வரலாற்றில் முக்கியமான அங்கமாக அமைந்தது எனலாம். சோழராட்சியில் ஈழத்தில் ஆலய வளர்ச்சியால் சைவ சமயம் தழைத்தோங்கியது. பல ஆலயங்கள் கட்டப்பட்டதோடு நாள்தோறும் பூஜைகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. கட்டிடக்கலையும் திராவிடக்கலையும் தமிழ் மொழியும் ஊடுருவி பெரும் வளர்ச்சி பெற்றிருந்தன. சோழராட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 1215 கலிங்கமாக நின்ற மன்னன் இலங்கையை கைப்பற்றி கிறிஸ்துக்கு பின்னர் 1236 வரை 21 புலனறுவையிலிருந்து ஆட்சி செலுத்தினான். இவன் காலத்தில் சிங்கள ஆட்சியாளரால் பறிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய நிலங்கள், சொத்துக்கள் என்பவற்றை அவர்களிடமிருந்து பறித்து மீண்டும் தமிழர்களுக்கே கொடுத்தான். கலிங்கமாகனின் ஆட்சியிலும் சைவ சமயிகளும் தமிழர்களும் மேன்மையுற்றிருந்தனர். அதனால் வடபுறத்தில் இருந்த சிங்கள பௌத்தர்கள் குடாநாட்டினை விட்டு வெளியேறி தென்புலம் பெயர்ந்தார்கள். கிறிஸ்துக்கு பின்னர் 1136 இரண்டாம் பராக்கிரமபாகு புலனறுவையை கைப்பற்றிக் கொள்ள கலிங்கமாகனும் அவன் படைகளும் வடபுலன் நோக்கிச் சென்றதாக வரலாற்றாசிரியர் கா இந்திரபாலா கூறியுள்ளார். எனினும் சிலர் அவன் தனது பரிவாரங்களுடன் மதுரைக்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளனர். 1236 1242 இடைப்பட்ட காலத்தில் வடபுலமானது பாண்டி மலவன் எனும் வேளாள பிறவியினால் நிர்வகிக்கப்பட்டதாக கைலாய மாலையிலிருந்து அறியக்கூடியதாக உள்ளது. பாண்டி மலவனால் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டவன் கூலங்கை சக்கரவர்த்தி என்று யாழ்ப்பாண வைபவமாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதலாவது ஆரிய சக்கரவர்த்தி இவனை என்றும் சிங்க அரியன், சிகராச சிகரன் என்ற அரியனை பெயர்களால் அழைக்கப்பட்டான் என்றும் கூறப்பட்டுள்ளது. விஜய கூலங்கை சக்கரவர்த்தி என்பது விஜய காளிங்க என்பதன் திரிவென்றும் இவன் விஜய காளிங்க மகன் என்று கொள்வதில் தவறில்லை என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கருதியுள்ளனர். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தொடர் வரலாற்றில் 13 மிக முக்கியமான காலகட்டமாகும். சுதந்திர தமிழ் ராஜ்யம் நிறுவப்பட்டு நிலை கொண்ட காலம் இதுவென வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவர். ஆரிய சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயரோடு விதந்து கூறப்படும் தமிழ் மன்னர்களின் ஆரம்ப காலமாக அது காணப்பட்டது. அவர்கள் ராமேஸ்வரத்து பிராமண அரசகுடியில் சம்பந்தம் செய்து உபவீதம் எனும் பூநூல் அணிந்து ஆரிய அரசர் நாமம் புனைந்து ராமேஸ்வரத்தினையும் தமது தேசத்தின் ஆளுகைக்குட்படுத்தி சேதுகாவலன் என்ற பெயரோடு விடைக்கொடியும் சேதுலாஞ்சனையும் பொறித்து ஒருவர் பின் ஒருவராக பரராச சேகரன், சிகராச சேகரன் என்னும் சிங்காசன பெயர்களோடு உலகம் போற்ற அரசு செலுத்தினார்கள் என்றும் இதுவே ஆரிய சக்கரவர்த்திகள் என்று அழைக்க காரணம் என்றும் நவீன வரலாற்றாசிரியர் க. குணராசா குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் வரலாற்றை கூறும் மூல நூல்களாக கைலாய மாலை, வையாபாடல், யாழ்ப்பாண வைபவ மாலை ஆகிய மூன்றும் கருதப்படுகின்றன. இந்த நூல்களை அடியொட்டியும் இத்துறை சார்ந்த பல்வேறு நூல்களின் துணை கொண்டும் கல்வெட்டுக்கள், சாசனங்கள், அகழ்வாராய்ச்சியின் பெருபேறுகள் என்பவற்றைக் கொண்டும் காலத்திற்கு காலம் பல நூல்களும் கட்டுரைகளும் வெளிவந்திருக்கின்றன. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் எல்லை மன்னாரிலிருந்து திருகோணமலை வரை வரைந்த கோட்டிற்கு வடக்கில் பரந்த ஒரு பெரும் பிரதேசமாகும். வலிகாமம், தென்மராட்சி, வடமராட்சி, பச்சிரைப்பள்ளி, மன்னார், பனங்காமம், முள்ளியவளை, தென்னமரவடி ஆகிய வன்னி நிலங்களும் பிற நிலங்களும் இதனுள் அடங்கியிருந்தன. சில காலங்களில் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் எல்லை புத்தளம், கற்பட்டி, நீர்கொழும்பு, கிழக்கில் பாணமை மற்றும் கம்பளை, ஜெயவர்த்தனபுர கோட்டை வரையும் பரந்திருந்துள்ளது. தமிழ் மன்னர்களின் வட இலங்கை ராஜ்யம் யாழ்ப்பாண ராஜ்யம் என்ற பெயரால் அப்போது அழைக்கப்படாது. சிங்கை நகர், மணற்றி, மணவை, உத்தரதேசம், ஈழம், தமிழ்பட்டினம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண வைபவ மாலையின்படி விஜயகாலிங்க சக்கரவர்த்தியின் ஆட்சியில் புவனேகபாகு என்பவன் மந்திரியாக இருந்ததாக அறிய முடிகின்றது. தென்னிலங்கை சிங்கள மன்னர்களிடமிருந்து ராசதானியை பாதுகாக்கும் நோக்குடன் உடாநாட்டில் தக்கதொரு இடத்தில் ராசதானியை உருவாக்குமாறு விஜயகாலிங்க சக்கரவர்த்தியினால் பணிக்கப்பட்டதன் அடிப்படையில் நன்முகூர்த்தத்தில் தக்கதொரு இடத்தில் அத்திவாரம் இடப்பட்டு
மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு புதிய ராசதானியை புவனேகமாக அமைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையே கைலாய மாலையில் வரும் தனிச்செய்யுள் இலக்கிய சகாப்தம் 870 ஆண்டதில்லை அலர்பொறி மாலை மார்பன் அமைச்சனா புவனேகவாகு நலமிகு யாழ்ப்பாணத்து நகரி கட்டிவித்து நல்லை குலவிய கந்த வீட்கு கோயிலும் புரிவித்தானே என்று விளக்குகின்றது. சில வரலாற்றாசிரியர்கள் இலக்கிய சகாப்தம் 870 ஆண்டு என்பதனை கிறிஸ்துக்கு பின்னர் 948 என்றும் நவீன வரலாற்றாசிரியர்கள் அதனை கிறிஸ்துக்கு பின்னர் 1248 ஆண்டு என்றும் கூறுகின்றனர். அதற்கு காரணம் கிறிஸ்துக்கு பின்னர் 1142 ஆண்டு வட இலங்கையில் சிம்மாசனமேறிய காலிங்க ஆரிய சக்கரவர்த்தி யாழ்ப்பாண நகரியை தோற்றுவித்தான் என்று கொள்வதே பொருத்தமாகும் என்றும் கூறியுள்ளனர். இன்றைய நல்லூரில் அந்த புதிய ராசதானி அமைந்ததுடன் அதனை சுற்றி வீதிகள், நகரங்கள், சத்திரங்கள் என்பவற்றுடன் நகருக்கருகே நல்லூர் கந்தசுவாமி கோவில், தெற்கே கைலாசநாதர் கோவில், வடக்கே சட்டநாதர் கோவில், கிழக்கே வெயிலுகந்த பிள்ளையார் கோவில் மற்றும் தையல் நாயகி அம்மன் கோவில் முதலானவற்றை அமைத்தான் என்றும் கூறுவர். நிலக்கல் நீர்வளம் கொண்ட யாழ்ப்பாணத்தின் அரசியல் பொருளாதார பலத்தினை கட்டியெழுப்ப காளிங்க ஆரிய சக்கரவர்த்திக்கு குடியேற்றங்கள் தேவைப்பட்டன. எனவே இந்த இடத்தில் தென்னிந்தியாவிலிருந்து குடியேற்றங்களை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் அமைத்ததாக யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை முதலியன விவரிக்கின்றன. திருநெல்வேலி, புலோலி, பச்சிலைப்பள்ளி, தொல்புரம், கோயிலாக்கண்டி, நெடுந்தீவு, பல்லவராயன்கட்டு, இணுவில், இருபாலை, தெல்லிப்பளை, மயிலட்டி முதலான இடங்களில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. அத்துடன் வன்னியர் குடியேற்றமும் நிகழ்ந்தது. கரிக்கட்டு மூளைப்பற்று, முள்ளியவளை, துணுக்காய், கச்சாய், இத்திமடு, நெடுங்கேணி, நொச்சிமுறை, தனிக்கல், புல்வெளி, திருகோணமலை, திரியாய், கட்டுக்குளம், தம்பலகாமம் முதலிய இடங்களில் வன்னியர்கள் குடியேற்றப்பட்டனர். எனவே ஆதி குடிகளான நாகர்கள் வாழ்ந்த உத்தரதேசம் என்னும் வட இலங்கையில் தென்னிந்திய குடியேற்றங்களும் இணைந்து ஈழத் தமிழகம் ஆரிய சக்கரவர்த்தி ஆட்சியில் ஏற்பட்டதாக யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை ஆகிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. கிமு 300 பௌத்த மதம் இலங்கைக்கு பரவிய பொழுது அம்மதம் வட இலங்கைக்கும் பரவியதற்கு இலக்கியங்களிலும் கல்வெட்டுக்களிலும் ஆதாரங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த மதம் பரவுவதற்கும் வடபகுதியில் வளர்வதற்கும் தமிழகத்தோடு உள்ள நெருக்கமான தொடரும் தமிழக செல்வாக்குமே முக்கிய காரணம் என்பதற்கு நம்பகரமான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இதனால் கந்தரோடை, நெடுந்தீவு போன்ற இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ள பௌத்த மரபுரிமை சின்னங்களை தமிழ் பௌத்தத்தோட தொடர்பு வகுத்தி பார்க்கின்ற மரபு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. இவ்வாறு வட இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 284 மேற்பட்ட மரபுரிமை சின்னங்கள் அடையாளம் காணப்பட்டாலும் அவற்றுள் பெரும்பாலானவை உள்ளாந்தர் ஆட்சியின் பிற்பகுதியிலும் பிரித்தானியர் ஆட்சியிலும் ஏற்பட்ட மத சுதந்திரத்தின் பின்னர் தோன்றியவையே இன்று முழுமையான நிலையில் காணப்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணம் ஐரோப்பியரான போர்த்துக்கேயரும் உள்ளாந்தரும் கடைபிடித்த கலையழிவு கொள்கையினால் யாழ்ப்பாணத்து மரபுரிமை சின்னங்களாக பார்க்கக்கூடிய பௌத்த, இந்து, இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்கள் பல அழிக்கப்பட்ட நிலையில் அவற்றை அழித்து புறப்பட்ட கற்களை கொண்டே ஐரோப்பியர் ஆட்சியில் கோட்டைகளும் நிர்வாக மையங்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் கட்டப்பட்டுள்ளன. இதனால் ஐரோப்பியருக்கு முந்திய கால மரபுரிமை சின்னங்களை முழுமையாக பார்ப்பது கடினமாக இருந்தாலும் சமீப காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் ஐரோப்பியர் காலத்துக்கு முந்திய மரபுரிமை சின்னங்கள் பல யாழ்ப்பாணத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஐரோப்பியரது கலை அழிவு கொள்கையில் இருந்து தப்பிய ஆவுரஞ்சி கற்கள், மடங்கள், கேணிகள், சுமை தாங்கிகள் என்பதை முக்கிய பண்பாட்டு எச்சங்களாக, பண்பாட்டு அடையாளங்களாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தீவில் தமிழர்கள் தனியொரு இராச்சி அலகையும் சிங்களவர்கள் தனியொரு இராச்சி அலகையும் கொண்டதாகத்தான் உண்மையான வரலாறு வந்திருக்கின்றது.
வடக்கு கிழக்கு என்கின்றது தமிழர்களினுடைய ஒரு தாயக பரப்பு, அவர்கள் ஆட்சி புரிந்த ஒரு தாயகம். இதில் கடைசி தமிழ் மன்னனாக அறியப்பட்டவர் சங்கிலியன். அந்த சங்கிலியனுடைய நல்லூர் ராசதானி என்கின்றது இந்த பிரதேசத்துக்குள் தான் அடங்கியிருக்கின்றது. அரசியல் ரீதியாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ஆதாரமாக எங்களுக்கு இருக்கின்றது. அந்த ஆதாரத்தினுடைய சின்னங்களாக, வரலாற்றினுடைய எச்சங்களாக இப்பொழுதும் சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் தோப்பை அண்டியிருக்கக்கூடிய யமுனா ஏரி, மந்திரிமனை, அதையொட்டிய நுழைவு வாசல் போன்றவை வந்து இந்த பகுதிகளில் இன்றும் காணப்படுகின்றன. இது சங்கிலியன், அதாவது தமிழ் மன்ன, கடைசி தமிழ் மன்னனை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சின்னமாக அல்லது தொல்லியல் எச்சங்களாக இந்த பகுதி வந்து காணப்படுகின்றது. நல்லூர் ராசதானி அமைந்திருந்த உண்மையான இடத்தையோ அல்லது அதன் விஸ்தீரணத்தையோ பூரணமாக அறியக்கூடிய அளவிற்கு தொல்லியல் சான்றுகள் கிடைக்கவில்லை. எனினும் கிடைத்த சான்றுகளை வைத்துக் கொண்டு நோக்கும்போது இந்த ராசதானி தற்போதைய நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு முன்னால் உள்ள 3 மைல் சுற்றுவட்டத்தினுள் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகின்றது. இதனை யாழ்ப்பாண வைபவ மாலையில் வரும் ஆதாரங்களும் போர்த்துக்கேய ஆசிரியர்களின் குறிப்புகளும் உறுதிப்படுத்துகின்றன. 4 மதிலும் எழுப்பி வாசலும் ஒழுங்காய் விடுவித்து மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் பூங்காவையும் பூங்காவன நடுவிலே ஸ்நான மண்டபமும் 3 கூபமும் உண்டாக்கி அக்கூபத்தில் யமுனாநதி தீர்த்தமும் அழைப்பித்து கலந்துவிட்டு நீதி மண்டபம், யானைப்பந்தி, குதிரை லயம், சேனா வீரர் இருப்பிடம் முதலியன கட்டுவித்து கீழ்த்திசை வெயில் உகந்த பிள்ளையார் கோயிலையும், தென் திசைக்கு கைலாய பிள்ளையார் கோயிலையும், வடதிசைக்கு சட்டநாதர் கோயில், தையல் நாயகி அம்மன் கோயில், சாலை விநாயகர் கோயிலையும் அமைப்பித்தனர் என்று ராசதானியின் அமைப்பு பற்றி யாழ்ப்பாண வைபவ மாலையில் வரும் வர்ணனை குறிப்பிடுகின்றது. நல்லூரானது தற்காலத்தில் நல்லூர் கந்தசாமி கோயிலை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் நல்லூர் கந்தசாமி கோயிலையும் தாண்டி நல்லூருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து, யாழ் நகரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நல்லூரானது ஏறக்குறைய ஒரு நகர் போன்ற பரபரப்புடன் என்றுமே காணப்படுவதுண்டு. நல்லூருக்கான மிக முக்கியமான சிறப்பு என்னவெனில், எமது மன்னர்கள், யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னர்கள் நல்லூரை ஒரு தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே இந்த நல்லூரில் நாங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி உட்பட இந்த நல்லூரை ஏறக்குறைய இந்த நல்லூர் முழு பரப்பளவுமே நல்லூர் ராசதானிக்கு சொந்தமானதாக கருதப்படுகின்றது. இங்குதான் நல்லூர் அரண்மனை உட்பட ஏனைய அதற்கு தேவையான சகல கட்டட பகுதிகளும் இந்த பிரிவிலேயே காணப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகர் நல்லூர் என்று அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவின் தமிழகத்திலே ஆதிச்ச நல்லூர், சக்கரவர்த்தி நல்லூர், திருவெண்ணை நல்லூர், சேய் நல்லூர், வீரா நல்லூர், சிறுத்தொண்டர் நல்லூர், கடையநல்லூர், சிங்கநல்லூர் முதலிய பல இடங்கள் உண்டு. நல்லூரிலே உள்ள பழைய புராதன சிவாலயங்களில் ஒன்று சட்டநாதர் ஆலயமாகும். தமிழகத்திலே திருஞான சம்பந்தர் பிறந்த சீர்காழியிலும் சட்டநாதர் ஆலயம் உண்டு. ஏற்கனவே சோழப் பேரரசு, பாண்டிய பேரரசு ஆட்சி காலங்களில் முக்கியத்துவம் பெற்ற நல்லூர் கிறிஸ்துக்கு பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் உதயம் பெற்ற தமிழரசின் தலைநகராக சுமார் 4 நூற்றாண்டுகளாக விளங்கியுள்ளது. யாழ்ப்பாண ராஜ்யம் கிறிஸ்துக்கு பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் உருவானது என கொள்ளப்பட்டாலும் அதற்கு முன்னோடியாக ஆட்சி அதிகார மையங்கள் இலங்கையின் வடபகுதியில் இருந்துள்ளன என்பதையும், நாகதீபம் என்னும் ஆட்சி பிரதேசத்தில் நாகதீப அரசு, சோழ அரசு, கலிங்கமாகன் அரசு, சாவகன் அரசு ஆகியன இருந்தன என்பது குறித்து நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். விஜயகாலிங்க சக்கரவர்த்தியினால் நல்லூர் ராசதானி அமைக்கப்பட்ட போது வழிபாட்டு தேவைக்காக நல்லூர் கந்தசுவாமி கோவிலையும், தெற்கே கைலாசநாத பிள்ளையார் கோவிலையும், தலைநகரின் கீழ்த்திசையில் வெயிலுகந்த பிள்ளையார் கோவிலையும், வடதிசையில் சட்டநாதர் கோயில், தையல் நாயகி அம்மன் கோவில், மேற்கே வீரகாளியம்மன் கோவில் முதலானவற்றையும் கட்டுவித்தான். இவற்றில் சிலவற்றை பிற்காலத்தில் சிம்மாசனத்தில் இருந்த பரராசசேகரன் கட்டுவித்ததாக சிலர் கூறுவர். உண்மையில் சிங்கள படைகளால் அழிக்கப்பட்ட இக்கோவில்களை பரராசசேகரன் புனருத்தாரணம் செய்தான் என கொள்வதே பொருத்தமாகும் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழ் மன்னர்கள் காலத்தில் நல்லூர் ராஜதானியாக இருந்தது. அந்த ராஜதானியாக இருக்கும் பொழுது தமிழ் மன்னர்கள்
கிறிஸ்துக்கு பின் 13 நூற்றாண்டில் தமிழ் மன்னர்கள் காலம் இருந்ததாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அக்காலத்தில் தான் நல்லூர் கந்தன் கோயில் கட்டப்பட்டதாக, சிங்கி ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் நல்லூர் கோயில் கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. அதனை சுற்றி காவல் தெய்வங்களாக இந்த சிங்கி ஆரிய சக்கரவர்த்திகளால் கிழக்கே வெயிலுகந்த பிள்ளையார் கோவிலும், தெற்கே கைலாசநாதர் சிவன் கோவிலும், மேற்கே கொற்றவை தெய்வமாக வீரமாகாளி அம்மன் கோவிலும், வடக்கே சட்டநாதர் சிவன் கோவிலும் சிங்கையாரிய சக்கரவர்த்திகளால் அமைக்கப்பட்டு அவைகள் காவற் தெய்வங்களாக வழிபடப்பட்டதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அவைகள் பின்னர் ஆங்கிலேயர் அந்நியர் ஆட்சி காலத்தில் சிதைவு அடைந்து பின்னர் இவ்வூர் மக்களால் அக்கோயில்கள் புனரமைக்கப்பட்டு இப்பொழுதும் அந்த வரலாற்றுக்களை கூறிக்கொண்டு அந்த கோயில்கள் சிறப்பாக இயங்கி வருகின்றன. காலிங்க சக்கரவர்த்திக்கு பின்னர் அவன் மகன் குலசேகர சிங்கியாரியன் அரசு கட்டிலேறினான் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுவர். எனினும் இவன் காலத்தில் கிறிஸ்துக்கு பின்னர் 1247 யாவா நாட்டினைச் சேர்ந்த சந்திரபானு எனும் சாவகவன்னன் தென்னிலங்கை சிங்கள அரசு மீது படையெடுத்ததாகவும், எனினும் அவனது படையெடுப்பை சிங்கள மன்னனான 2 பராக்கிரமபாகு முறியடித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த போரினில் தோற்ற சந்திரபானு ஆரிய சக்கரவர்த்திகளின் வட இலங்கை ராஜ்யத்தினை கவர்ந்து அரியணை ஏறியதாகவும், அவனோடு வந்தவர்கள் குடியேறிய பகுதிகள் சாவகச்சேரி, சாவகன் சீமா, சாவகன் கோட்டை என பெயர் பெற்றதாகவும் அறியப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பின்னர் 1262 தென்னிலங்கை மீது மீண்டும் படையெடுத்த சாவகனை 2 பராக்கிரமபாகுக்கு உதவ தென்னிந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த ஜடாவர்மன் வீரபாண்டியன் கொன்றான் என்றும் அறிய கிடக்கின்றது. சாவகன் போரில் இறக்க குலசேகர சிங்கியாரியன் பரராசசேகரன் 1 என்ற பெயரோடு மீண்டும் மன்னராக முடிசூடி நாட்டில் சமாதான நிலவ ஆட்சி புரிந்தான். குலசேகர சிங்கியாரியனுக்கு பின்னர் அவன் மகன் குலோத்துங்க சிங்கியாரியன் கிறிஸ்துக்கு பின்னர் 1284 சிகராசசேகரன் 2 என்னும் பெயரில் மன்னரானான். குலோத்துங்க சிங்கியாரியனுக்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 1192 விக்ரம சிங்கியாரியன் பரராசசேகரன் 2 என்ற பெயரில் அரசனானான். விக்ரமசிங்கியாரியனுக்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 1302 வரோதய சிங்கியாரியன் சிகராசசேகரன் 3 என்ற பெயரில் முடிசூடிக்கொண்டான். கிறிஸ்துக்கு பின்னர் 1325 வரோதய சிங்கியாரியன் இறக்க அவன் மகன் மார்த்தாண்ட சிங்கியாரியன் பரராசசேகரன் 3 என்ற பெயரில் அரசனானான். கிறிஸ்துக்கு பின்னர் 1347 குணபூஷண சிங்கியாரியன் சிகராசசேகரன் 4 என்னும் பெயரில் மன்னனானான். அவனுக்கு பின்னர் விரோதிய சிங்கியாரியன் பரராசசேகரன் 4 என்னும் பெயரில் மன்னனானான். கிறிஸ்துக்கு பின்னர் 1380 விரோத சிங்கியாரியனின் மகன் சயவீர சிங்கியாரியன் சிகராசசேகரன் 5 என்ற பெயரில் அரியணை ஏறினான். இவன் முத்துக்குளித்தல் சம்பந்தமான பிணக்கில் தென்னிலங்கை மீது படையெடுத்து மன்னன் போனிக பாகுவினை போரில் வென்று திரை பெற்று மீண்டான் என்றும், அதன் பின்னர் 12 தென்னிலங்கை மன்னர்கள் யாழ்ப்பாண அரசனுக்கு திரை செலுத்தினர் என்றும் வரலாறு குறிப்பிடுகின்றது. ஒரு கட்டத்தில் கோட்டையரசனான அழகுக்கோனார் என்பவன் திரை செலுத்த மறுத்த போது சயவீர சிங்கியாரியனின் பெரும்படை கடல் வழியாக கோட்டைக்கும் தரை வழியாக கம்பளைக்கும் சென்றபோது இவன் படைக்கு எதிர் நிற்க அஞ்சிய கம்பளையரசன் போனேகபாகு ஓடி ஒளிந்து கொண்டார் என்று வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. கிறிஸ்துக்கு பின்னர் 1410 சயவீர சிங்கியாரியன் இறக்க குணவீர சிங்கியாரியன் பரராசசேகரன் 5 என்ற பெயரில் மன்னனானான். குணவீர சிங்கியாரியனுக்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 1440 அவன் மகன் கனகசூரிய சிங்கியாரியன் சிகராசசேகரன் 6 என்ற பெயரில் முடிசூடிக்கொண்டான். இவனுடைய ஆட்சிக்காலம் முக்கியமானது. ஏனெனில் கிறிஸ்துக்கு பின்னர் 1215 கிறிஸ்துக்கு பின்னர் 1440 கட்டி காத்த சுதந்திர யாழ்ப்பாண ராஜ்யத்தினை கிறிஸ்துக்கு பின்னர் 1480 கோட்டை மன்னனிடம் பறிகொடுத்தான். கிறிஸ்துக்கு பின்னர் 1415 6 பராக்கிரமபாகு கோட்டை அரசனான பின்னர் பலவீனமுற்றிருந்த சிங்கள ராஜ்யம் வலுப்பெற்றது. அவன் இலங்கை முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எண்ணி கண்டி ராஜ்யம், பன்னி சிற்றரசுகள் போன்றவற்றை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான்.
தமிழகத்தில் விஜயநகர பேரரசின் எழுச்சியும் வடபகுதியில் அதன் படர்ச்சியும் ஆரிய சக்கரவர்த்திகளின் மேலாணை ஈழத்தின் தென்பகுதிக்கு விஸ்தரிக்கப்படுவதனை தடுத்தன. இதன் காரணமாக ஆறாம் பராக்கிரமபாகுவின் யாழ்ப்பாண படையெடுப்பு வெற்றி பெற்றதாக இன்றைய வரலாற்றாசிரியர் க. குணராசா குறிப்பிடுகின்றார். நல்லூர் பற்றிய பல சிறப்புகளை நாங்கள் இங்கு வாழும் பெரியவர்களிடம் கேட்டறியும் போது அவர்கள் கூட சொல்லுகின்றார்கள், தாங்களே செவி வழி வந்த கதைகளை கேட்டுத்தான் நல்லூரின் பாரம்பரியத்தை அறிந்து கொண்டதாக. எனவே இன்றிருப்பவர்கள் கூட துறை சார்ந்தவர்கள் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர்களும் செவி வழி கதைகளையும் அதே போல எழுத்துருவில் இருக்கும் சில ஆவணங்களையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டே நல்லூரை பற்றிய பண்டைய கால வரலாற்றுகளை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். கிறிஸ்துகுப்பின் 1450 கோட்டை மன்னனாகிய ஆறாம் பராக்கிரமபாகு தனது படைத்தலைவனும் வளர்ப்பு மகனுமாகிய சப்புமல் குமரையா எனும் செம்பக பெருமாளை யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் நோக்கில் அனுப்பியதாக குறிப்பிடப்படுகின்றது. தனது மகனான ஜெயவீரனின் கோட்டை ராஜ்யத்துக்கான உரிமை தனது வளர்ப்பு மகனான செம்பக பெருமாளினால் பறிபோய்விடும் என்ற பயத்தினாலேயே ஆறாம் பராக்கிரமபாகு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் அந்த கடின முயற்சியை செம்பக பெருமாளுக்கு வழங்கியதாக போர்த்துகேய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். மன்னனின் கட்டளைக்கு அமைய கோட்டை ராஜ்யத்தின் பெரும்படையானது தரை மார்க்கமாக புத்தளம் பூநகரி வழியாக யாழ்ப்பாணத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தது. இந்த படையெடுப்பினை எந்த ஒரு வன்னி சிற்றரசர்களும் எதிர்க்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே கோட்டை ராஜதானியின் ஆளுகைக்கு உட்பட்டு கோட்டை மன்னர்களுக்கு இவர்கள் திரை செலுத்தி வந்ததால் அதனை யாரும் எதிர்க்கவில்லை. சிங்கள படைக்கும் தமிழ் படைகளுக்கும் இடையிலான சண்டை முதல் முதலில் யாழ்ப்பாணத்தின் சாபகச்சேரி பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் படைகளுக்கு ஆதரவாக வந்த விஜயநகர பேரரசின் படைகளை சிங்கள படைகள் தோற்கடித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த தோல்வியினை அடுத்து யாழ்ப்பாண மன்னனாகிய கனகசூரிய சிங்கையாரியனும் அவனது இரு மகன்களான பரராஜசேகரன் சிகராஜசேகரன் ஆகிய இருவரும் தென்னிந்தியாவுக்கு தப்பியோடியதாக கூறப்படுகின்றது. சிங்கள படைகள் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தவுடன் கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கொன்றொழித்ததுடன் யாழ்ப்பாணத்தின் மாளிகைகள் கூடகோபுரங்கள் அனைத்தையும் இடித்து தரமட்டமாக்கினார்கள் என கூறப்படுகின்றது. செம்பக பெருமாளின் படைகளால் யாழ்ப்பாண நகர் சிதைந்து போனது. இதன்போது யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான திருத்தலமாக விளங்கிய நல்லூர் கந்தசாமி கோயிலும் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செம்பக பெருமாள் தான் செய்த பாவங்களுக்காக பின்னாளில் யாழ்ப்பாண நகரை புதுப்பித்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. இதன்போது தன்னால் அளிக்கப்பட்ட இந்து ஆலயங்களையும் அவன் புதுப்பித்தான். அவ்வாறு புதுப்பிக்கப்பட்டதே நல்லூர் கந்தசாமி கோயில் எனவும் கூறப்படுகின்றது. செண்பக பெருமாள் என்ற பெயர் கொண்ட சப்புமல் குமரையா ஸ்ரீ சங்கபோதி பூனிகவாகு என்ற சிம்மாசன பெயரோடு யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னனானான். அவன் கிறிஸ்துக்கு பின்னர் 1450 1467 கோட்டைக்கு திரும்பிச் செல்லும் வரை 17 ஆண்டுகள் யாழ்ப்பாண ராஜ்யத்தினை ஆண்டான். ஆறாம் பராக்கிரமபாகுவிற்கு பின்னர் அவன் மகன் ஜெயவீரன் கோட்டை அரசனானான். அதனை விரும்பாத ஸ்ரீ சங்கபோதி புவனேகவாகு எனும் சப்புமல் குமரையா யாழ்ப்பாண ராஜ்யத்திற்கு விஜயவாகு என்பவனை அரசனாக்கிவிட்டு கோட்டைக்கு சென்று ஜெயவீரனை கொன்று கோட்டை ராஜ்யத்தின் அரியணை ஏறினான். சந்தர்ப்பத்தினை எதிர்பார்த்து காத்திருந்த கனகசூரிய சிங்கியாரியனும் அவனது இரு புதல்வர்களும் தென்னிந்தியாவிலிருந்து பெரும்படையுடன் திரும்பி வந்து விஜயவாகுவினை கொன்று இழந்த ராஜ்யத்தினை மீளப்பெற்று கனகசூரிய சிங்கியாரியன் முடிசூடிக் கொண்டான். கனகசூரிய சிங்கியாரியனின் மூத்த மகன் பரராசசேகரன் கிறிஸ்துக்கு பின்னர் 1478 சிங்கை பரராசசேகரன் என்ற பெயரோடு யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னனாக அரியணை ஏறினான். கிறிஸ்துக்கு பின்னர் 1236 விஜயகாலிங்க சக்கரவர்த்தியில் இருந்து கனகசூரிய சிங்கியாரியன் வரையிலான கிறிஸ்துக்கு பின்னர் 1477 காலத்தில் 11 ஆரிய சக்கரவர்த்திகள் ஒருவர் மாறி ஒருவராக பரராசசேகரன் சிகராசசேகரன் என்ற சிம்மாசன பேரில் அரசாண்டனர். ஆரியன் அல்லது ஆரிய சக்கரவர்த்தி என்ற பட்டம் கனகசூரிய சிங்கியாரியனுடன் வழுக்கொழிந்து போனது. சப்புமல் குமரையா எனும் செண்பக பெருமாளின் படையெடுப்பினால் அழிவுற்ற ஆலயங்களை சிங்கை பரராசசேகரன் புனருத்தாரணம் செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கமைய சட்டநாதர் கோயில், வெயில் உகந்த பிள்ளையார் கோயில், கைலாச பிள்ளையார் கோயில், வீரமா காளியம்மன் கோயில் என்பவற்றை இவன் மீண்டும் புனரமைத்தான் என கொள்ளல் வேண்டும். அத்துடன் நல்லூரை மேலும் சிறப்புமிக்க நகராக்கிய பெருமையும் இவனையே சாரும். முத்திரைச்சந்தை கருகில் அமைந்திருந்த அன்றைய நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு அண்மையில் ஓர் ஏரி அமைப்பித்து யமுனா நதியின் திவ்ய தீர்த்தத்தினை காவடிகளில் குணர்வித்து அவ்வேரிக்குள் பெய்வித்து அதனை யமுனா ஏரி என பெயர் தந்தழைத்தான். அந்த பகர வடிவில் அமைந்த யமுனா ஏரி இன்றும் சங்கிலியன் தோப்பில் காணப்படுகின்றது. சிங்கை பரராசசேகரன் காலத்தில் அவன் செய்த பணிகள் வியந்து பாராட்டத்தக்கவை. யாழ்ப்பாண ராஜ்யத்தினை
32 பெரும் கிராமங்களாக பிரித்து அவற்றை நிர்வகிக்க 32 தண்டாதிகாரிகளை நியமித்தான். சிங்கை பரராசசேகரன் காலத்தில் நல்லூரில் மீண்டும் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. பரராசசேகரன் தம்பியாகிய சிங்கை சேகராசசேகரன் சிறந்த தமிழ் அறிஞராக விளங்கியமை தமிழ்ச்சங்கத்தினை மீண்டும் நிறுவுவதற்கு ஏதுவாக அமைந்தது. மகா பண்டிதனான சேகராசசேகரன் சேகராசசேகரம் என்னும் சோதிட நூலையும் தனது தமையனின் பேரில் பரராசசேகரம் என்ற வைத்திய நூலையும் இயற்றினான். பரராசசேகரன் மருமகனான அரசகேசரி எனும் புலவன் ரகுவம்சம் எனும் நூலை இக்காலத்திலேயே இயற்றினான். அத்தோடு பரராசசேகரன் உலா எனும் நூலும் இக்காலத்திலேயே எழுந்தது. கிராமங்கள் தோறும் வைத்தியசாலைகளை அமைத்ததுடன் கள்ளியங்காட்டில் மாமலை வனம் எனும் பெரிய மூலிகை தோட்டம் ஒன்றையும் நிறுவியிருந்தான். சிங்கை பரராசசேகரன் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னனாக முடிசூடுவதற்கு முன்னர் சோழ வம்சத்தினைச் சேர்ந்த ராசலட்சுமி அம்மாளை மணந்து பட்டத்து ராணியாக்கினான். பாண்டிமளவன் குலத்தில் பிறந்த அரசகேசரி என்பவனின் மகள் வள்ளியம்மையை இரண்டாவது மனைவியாக்கியதுடன் மணவக்குடியில் பிறந்த மங்கத்தம்மாள் என்ற பெண்ணையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். இந்த மூவருக்கும் சிங்கை பரராசசேகரன் மூலமாக 8 பிள்ளைகள் பிறந்தனர். பட்டத்து ராணியான ராசலட்சுமி அம்மாளுக்கு சிங்கவாகு பண்டாரம் எனும் இரு புதல்வர்களும், வள்ளியம்மைக்கு பரநிறுவ சிங்கன் மற்றும் இரு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை என நால்வரும், மங்கத்தம்மாளுக்கு சங்கிலி பறவை என இரு பிள்ளைகளும் பிறந்தனர். சிங்கை பரராசசேகரனின் பிற்காலம் மிகவும் துயர் நிறைந்ததாகவே காணப்பட்டது. அதற்கு காரணம் அவனுக்கும் மங்கத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்த சங்கிலியின் கபட சிந்தையும் கடு விவேகமும் அஞ்சா குணமும் துஷ்ட நடையுமாகும். சங்கிலி ஆண்மையிலும் படைக்கல பயிற்சியிலும் சிறந்து விளங்கினான். கிறிஸ்துக்கு பின்னர் 1519 ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னராக சங்கிலி சேகராசசேகரன் முடிசூடி கொண்டான். சங்கிலி ஆட்சிக்காக தனது சகோதரர்களை நயவஞ்சகமாக கொன்ற போதிலும் நாட்டுணர்வு மிக்க தலைவராகவும் ஓர் ஆளுமை மிக்க மன்னனாகவும் தீர்க்க தரிசன உடைய ஆட்சியாளனாகவும் இருந்துள்ளான். போர்த்துக்கேயர் கிறிஸ்துக்கு பின்னர் 1505 ஆண்டு காலத்தில் கோட்டை ராஜ்யத்துடனான தொடர்பினை கொண்டிருந்த போதிலும் சங்கிலி மன்னனுடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக கிறிஸ்துக்கு பின்னர் 1543 ஆண்டிலேயே அவர்களால் யாழ்ப்பாணத்துடன் தொடர்பு கொள்ள முடிந்துள்ளது. தென்னிலங்கையில் ஆதிக்கம் பெற்ற போர்த்துக்கேயர் வடகிழங்கை ராஜ்யத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியாக கிறிஸ்துக்கு பின்னர் 1542 பிரான்சிஸ் சவேரியார் எனும் மதகுரு மன்னாருக்கு வந்து 600 பேரை கத்தோலிக்கர்களாக மதமாற்றம் செய்தார். இதனை அறிந்த சங்கிலி மன்னன் படையுடன் சென்று மதம் மாறிய மக்களையும் மதம் மாற்றிய மதகுருவையும் சிறைச்சேதம் செய்தார். அத்தோடு உள்ளூரில் பல கலகங்களுக்கு காரணமாக இருந்த சிங்கள பௌத்தர்களை யாழ்ப்பாணத்தினை விட்டு வெளியேற்றினான். சிங்கள குடிகள் வன்னிக்கும் கண்டிக்கும் தப்பிச் சென்றன. மன்னாரில் நிகழ்ந்து முடிந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் பொருட்டு கிறிஸ்துக்கு பின்னர் 1543 ஆண்டில் மார்ட்டின் அல்போன்சோ டி சௌசா தலைமையில் போர்த்துக்கேய படை யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டது. அவர்களது கப்பல் நெடுந்தீவில் கரை சேர்ந்த போது சங்கிலி சேகராசசேகரன் வழங்கிய திரவியங்களால் திருப்தியடைந்த தளபதி மார்ட்டின் அல்போன்சோ டி சௌசா படையுடன் திரும்பிச் செல்ல நேர்ந்தது. இரண்டாம் முறை போர்த்துக்கேய படைகள் கிறிஸ்துக்கு பின்னர் 1560 ஆண்டு கொன்ஸ்டாண்டினோ டி பிரகன்சா தலைமையில் 77 கப்பல்களில் கரையூரில் வந்திறங்கியது. தமிழர் படை எவ்வளவு தடுத்தும் போர்த்துக்கேய படை முன்னேறுவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நல்லூர் நகர் முழுவதும் பரங்கி படைகளால் சூறையாடப்பட்டன. இளவரசனின் மனைவியும் அரண்மனை பெண்களும் கைது செய்யப்பட்டனர். சங்கிலி மன்னன் கோப்பாய்க்கு தப்பியோடி அங்கிருந்து பச்சிலை பள்ளிக்கு சென்றான். பரங்கி படைகளால் அவனை பிடிக்க முடியாததால் சங்கிலி மன்னனுடன் போர்த்துக்கேய படை தளபதி ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டான். அதன்படி வருடத்துக்கு 12 கொம்பன் யானைகளையும் 12,000 பதக்கு பணமும் தருவதற்கு சங்கிலி ஒப்புக்கொண்டான். அத்தோடு மன்னார் தீவினையும் போர்த்துக்கேயர் எடுத்துக்கொண்டனர். தளபதி பிரகன்சா திருக்கேதீஸ்வர கோவிலை உடைத்து மன்னாரில் கோட்டை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கு கத்தோலிக்க மதம் இலகுவாக பரவிக்கொண்டது. சங்கிலி சேகராசசேகரன் கிறிஸ்துக்கு பின்னர் 1565 வரை 46 ஆண்டுகள் அரசாண்டுள்ளார். அவன் தனது ஆட்சி காலத்தில் போர்த்துக்கேயரை கடைசி வரை எதிர்த்து போராடியுள்ளார். அவர்களால் அவனை பிடிக்கவும் முடியவில்லை. சங்கிலி சேகராசசேகரனுக்கு பின்னர் கிறிஸ்துக்கு பின்னர் 1565 புவிராச பண்டாரம், காசி நயினார் அல்லது குஞ்சு நயினார், கிறிஸ்துக்கு பின்னர் 1570 பெரிய பிள்ளை சேகராசசேகரன், கிறிஸ்துக்கு பின்னர் 1582 புவிராச பண்டாரம் பரராசசேகரன், கிறிஸ்துக்கு பின்னர் 1591 எதிர்மன்ன சிங்ககுமாரன்,
கிறிஸ்துக்கு பின்னர் 1616 சங்கிலிகுமாரன் சகராசசேகரன் என 6 மன்னர்கள் யாழ்ப்பாணத்தின் ஆட்சியாளர்களாக விளங்கினர். போர்த்துக்கேயர் 3வது தடவையாக கிறிஸ்துக்கு பின்னர் 1591 அந்திரே பூட்டாடு டி மெண்டோன்சா தலைமையில் பெரும் படையை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தனர். பரங்கி படையும் தமிழர் படையும் வீரமாகாளியம்மன் கோயிலுக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கும் இடையில் மோதின. தமிழர் படை தோல்வியை தழுவ நேர்ந்தது. காரணம், பரங்கி படையின் சுடுகலங்களுக்கு முன்னால் தமிழர் படையின் நீட்டியும் வாளும் ஈடுகொடுக்க முடியாமல் போனது. இந்த சண்டையில் பெரிய பிள்ளை உயிரிழக்க பெரிய பிள்ளையின் மகன் எதிர்மன்னசிங்கன் மன்னனானான். எதிர்மன்னசிங்கன் கிறிஸ்துக்கு பின்னர் 1616 மரணமடைய சங்கிலிகுமாரன் சிகராசசேகரன் அரியணை ஏறினான். இவனே யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கடைசி மன்னனாவான். கிறிஸ்துக்கு பின்னர் 1620 போர்த்துக்கேயரின் இறுதி படையெடுப்பு நடைபெற்றது. இந்த படையெடுப்புக்கு பிலிப் டி ஒலிவேரா என்பவன் தலைமை தாங்கினான். தமிழர் படையினர் போர்த்துக்கேயரால் கொடுமையாக தாக்கப்பட்டனர். சங்கிலிகுமாரன் குடும்பத்தோடு சிறைப்பிடிக்கப்பட்டு கோவாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு கிறிஸ்துக்கு பின்னர் 1621 அவர்கள் அவனை தூக்கிலிட்டனர். சங்கிலிகுமாரன் மரணத்துடன் யாழ்ப்பாண சிங்கியாரிய அரச பரம்பரை அழிந்து போனதுடன் யாழ்ப்பாணத்தின் தமிழ் மன்னர் ஆட்சியும் முடிவுக்கு வந்தது. யாழ்ப்பாண சிங்கியாரிய சக்கரவர்த்திகளின் அரச பரம்பரையினர் போர்த்துக்கேயர் உள்ளாந்தர் காலங்களில் முதலிகள் என்ற பதவியுடன் ஊர்களின் நிர்வாக அதிகாரிகளாக இருந்துள்ளார்கள் என்றும், பின்னர் அவர்களின் சந்ததியினர் சாதாரண மக்களோடு மக்களாக கலந்துவிட்டனர் என்றும் கலாநிதி க. குணராசா தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஆட்சியில் ஏனைய மரபுரிமை சின்னங்களுக்கு அழிவுகள் ஏற்பட்டாலும் ஐரோப்பிய ஆட்சியின் முடிவில் குறிப்பாக பிரித்தானிய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மத சுதந்திரங்களை தொடர்ந்து பல ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் யாழ்ப்பாணத்திலே பழைய இந்து ஆலயங்கள் இருந்த இடத்தில் அல்லதுக்கு அதற்கு அருகில் அல்லது பழைய பெயரில் புதிய ஆலயங்கள் பல தோற்றம் பெற்றன. இந்த ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டு கோட்டைகளும் கிறிஸ்தவ ஆலயங்களும் நிர்வாக கட்டிடங்களும் அமைக்கப்பட்டதென்பது ஒரு கற்பனையான கதை அல்ல. இதை குயரோ சுவாமி அவர்கள் தன்னுடைய நூலிலே தான் யாழ்ப்பாண தமது ஆட்சியின் போது யாழ்ப்பாணத்தில் சிறிதும் பெரிதுமான 500 மேற்பட்ட இந்து ஆலயங்களை அழித்ததாக அவரே அதில் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது யாழ்ப்பாண கோட்டையிலே மீள் புனரமைப்பு பணி செய்யப்பட்டு வருகின்றது. அந்த மீள புனரமைப்பின் போது யாழ்ப்பாணத்திலே இருந்த பல இந்து கோவில்கள் இடித்தளிக்கப்பட்டு அதற்குரிய கற்களை கொண்டே அங்கு கோட்டை கட்டப்பட்டது என்பதை அங்கு கிடைத்து வரும் மிகப்பெரிய கற்தூண்களும் ஆலய சிற்பங்களும் சமய வழிபாட்டு சின்னங்களும் உறுதி செய்கின்றன. இத்தகைய ஒரு பின்னணியில்தான் நல்லூர் ராஜதானி என்று அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாண அரசின் தலைநகரான நல்லூர் ராஜதானியையும் நாங்கள் நோக்க வேண்டியுள்ளது. இன்று நல்லூரின் ஒரு அடையாளமாக, ராஜதானியின் ஒரு அடையாளமாக நல்லூர் கந்தன் ஆலயம் பார்க்கப்பட்டாலும் இந்த ஆலயம் தற்போதுள்ள இடத்தில்தான் யாழ்ப்பாண அரசு காலத்திலும் இருந்ததென்று கூறுவதற்கில்லை. உள்ளாந்தர் ஆட்சியில் ஏற்பட்ட மத சுதந்திரத்தை தொடர்ந்தே தற்போதைய கந்தன் ஆலயம் தற்போதைய இடத்தில் அமைக்கப்படுவதற்கு முன்னர் இந்த ஆலயம் நல்லூர் கந்தனுடைய ஆலயம் தற்போது அங்கிரு கல்லியங்காட்டுக்கு அருகில் உள்ள கிறிஸ்தவ ஆலயம் இருந்த இடத்திலே இருந்ததென்பதை போர்த்துக்கேயர் ஆவணங்கள் நன்கு உறுதி செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. திசைகள். சங்கிலி மன்னன் அப்படி இல்லை, அந்த பழைய படங்கள் இருக்கு பார்த்துக்கிறீங்களா? சங்கிலி மன்னன் அது இந்த லட்சணங்கள் பார்த்தீங்களா? அது எவ்வளோ அழகான இதாக இருந்தது, அதெல்லாம் உடைச்சி போட்டாங்க. சங்கிலியன் தோப்பு என்கின்ற பகுதி பின்னாளில் கிட்டு பூங்காவாக மாற்றப்பட்டு ஏராளமான அந்த போர் நடந்த அந்த காலப்பகுதியில்
எங்களுடைய சிறார்களின் மன மகிழ்வுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் போர் அழுத்தங்களுக்கு வாழ்ந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசம் சிறார்களினுடைய உளவியல் விருத்திக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமானதாக இருந்தது. ஆதவனின் திசைகள். நல்லூரில் அரண்மனை அமைத்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் என்பதற்கு இன்று எஞ்சியிருப்பவை ஒரு சில சிதிலங்கள் மட்டுமே. அவற்றில் சங்கிலியன் வாயில் கத்தூரணம், மந்திரிமனை, யமுனா ஏரி, சங்கிலியன் தோப்பு என்பன முக்கியமான இடத்தை பெறுகின்றன. இவற்றைத் தவிர தமிழ் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களில் அநேகமானவை இன்று புனரமைக்கப்பட்டு அதே இடத்தில் கட்டப்பட்டுள்ளதோடு சில இடம் மாறியும் அமைந்திருக்கின்றன. அவற்றில் நல்லூர் கந்தன் ஆலயம் முக்கியமானது. முன்னர் நல்லூர் கந்தன் ஆலயம் அமைந்திருந்ததாக கூறப்படும் இடத்தில் தற்போது போத்துக்கீரால் கட்டப்பட்டு ஒல்லாந்தரால் புனரமைக்கப்பட்ட பரியாக்கோபு என்று அழைக்கப்படும் சென்ட் ஜேம்ஸ் தேவாலயம் அமைந்திருக்கின்றது. சங்கிலியன் தோப்பு அல்லது பூதத்தம்பி வளைவு என்பது யாழ்ப்பாண அரசின் கடைசி மன்னனான சங்கிலிக்குமாரனுடைய மாளிகை அமைந்திருந்த இடம் என்று கருதப்படுகின்றது. தற்காலத்தில் பல்வேறு பயன்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டுவிட்ட இந்த நிலப்பகுதியின் வரலாற்று முக்கியத்துவத்துக்கான குறியீடுகளாக இருப்பவை சங்கிலியன் தோப்பு வளைவு என குறிப்பிடப்படுகின்ற கட்டிடம் ஒன்றின் வாயில் வளைவும் யமுனா ஏரி எனப்படும் பகர வடிவ கேணியுமாகும். சங்கிலியன் தோப்பு வளைவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் முத்திரைச்சந்தையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது. போத்துக்கேயர் 1620 யாழ்ப்பாணத்தினை முழுமையாக கைப்பற்றி தங்களது நேரடியான ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பின்னர் அதன் தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினர். யாழ்ப்பாணம் ஒல்லாந்தர் கைக்கு மாறிய பின்னர் சங்கிலியன் தோப்பு பகுதியில் அவர்களுடைய சமயக்கல்வி நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. தற்போது இங்கே காணப்படுகின்ற வாயில் வளைவு இத்தகைய கட்டிடங்களின் பகுதியொன்றாகவே இருக்கக்கூடும். யமுனா ஏரி யாழ்ப்பாண அரசின் தலைநகரமாக இருந்த நல்லூரில் பகர வடிவில் அமைந்த ஒரு கேணியாகும். இது சங்கிலியனின் மாளிகை அமைந்திருந்த சங்கிலி தோப்பு வளவில் உள்ளது. யாழ்ப்பாண வைபவ மாலையின்படி இது சிங்கையாரிய சக்கரவர்த்தி காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. நல்லூர் நகரம் உருவாக்கப்பட்டமை பற்றி கூறும்போது 4 மதுரம் எழுப்பி வாசலும் ஒழுங்காய் விடுவித்து மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் பூங்காவையும் பூங்காவன நடுவிலே ஸ்நான மண்டபமும் முப்புடை கூபமும் உண்டாக்கி அக்கூபத்திலே யமுனா நதி தீர்த்தமும் அழைப்பித்து கலந்துவிட்டு இவ்வாறு அந்த வர்ணனையை காணலாம். இதன்படி முப்புடை கூபம் என குறிப்பிடப்பட்டது பகர வடிவில் அமைந்த கேணியே ஆகும். யமுனா நதியின் நீர் கலக்கப்பட்டதனால் இது யமுனா ஏரி என அழைக்கப்பட்டது. ஒல்லாந்தர் காலத்திலும் இந்த கேணியானது பூங்காவின் மத்தியிலே குளிப்பதற்குரிய இடமாகவோ அல்லது அழகூட்டு நோக்குடனோ பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகளை அந்த காலத்து வரைபடங்களில் காண முடிகின்றது. இந்த யமுனா ஏரியின் ஆழத்தை வந்து காண முடியாது என்ற ஒரு கதை ஒன்று இருந்தது. ஆனால் அதை இங்குள்ள அயலவர்கள் வயதானவர்களிடம் கேட்கும்போது இது சம்பந்தமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதன் ஆழத்தை தாங்கள் கண்டிருப்பதாக. முன்னர் ஒரு முறை அகழ்வாராய்ச்சிக்காக இந்த கேணி பகுதியில் காணப்பட்ட நீர் வெளியேற்றப்பட்ட போது இதன் ஆழத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அதன் போது இங்கிருந்து சில கலைப்பொருட்கள் அதே போல சிலைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதன் உண்மைத்தன்மைகள் குறித்தும் பின்னாளில் ஆராயப்பட்டிருக்கின்றது. இந்த யமுனா ஏரியை நாங்கள் புலனறுவை அருணாதபுர கால அரண்மனையில் உள்ள ஏரிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதே கலமரபை அதே வடிவமைப்பில் இது கட்டப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தென்னிலங்கையிலே புலனறுவை அனுராதபுரம் போன்ற இடங்களுக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் அங்கே உள்ள நீர்த்தேக்கங்களை பார்த்ததன் பின்னர் நல்லூரிலே யமுனா ஏரியை பார்த்தால் அதன் ஒரு தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு அது தோற்றமளிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேணிக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட அம்மன் சிலைகள், சில தெய்வ சிலைகள் யாழ்ப்பாண அரசு காலத்துக்குரியவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆனால் சில பேர் சொல்லி போன இதுக்கு ஆழம் காண முடியாது, அதுக்கு ஆழம் காண முடியாது. இப்போ கடையில் வந்து இறைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ஒருக்க வந்து இறைக்கும் பொழுது அவே உரைக்கு வேண்டிய நட்டி பாப்பம் பண்ணிட்டு அடிஞ்சு ஆளுக்கால் இதில் அடிஞ்சு இடத்துல பார்த்தா அது பார்த்தா உள்ளுக்கு வந்து
நிலம் வந்துட்டு. அந்த நிலம் வந்த உடனே பார்த்த உடனே தானே எடை இது வாழ தெரியாது எங்கே ஒன்று என்னது பிள்ளை என்னது பிறகு அதுக்குள்ளே ஒரு ஒரு சிற்பம் இருந்தது. அந்த சிற்பம் ஒரு அம்மன் சிற்பம், அம்மனோ அம்மன் தான் சிற்பம். அந்த சிற்பத்தை அதுக்குள்ளேருந்து எடுத்து பார்த்துட்டு இதை பற்றி யாரை அச்சு பண்ணிச்சுனேன் அதில் நான் சொல்லலாம் ஒன்று எனக்கு தெரியாது சொன்னால் பிள்ளை அது அந்த சிற்பத்தை எடுத்து செய்யும் பொழுதும் அதை கொண்டு வந்து வைக்கும் பொழுதும் இதன் மாதிரி பார்த்தது நான் நேராக கண்டேன். நான் சின்ன சிறுவனாக இருந்தேன். அப்போ ஸ்ரீனிவாச சபதி ரெண்டும் வேலுப்புள்ள பத்த ரெண்டும் எல்லோருமா சேர்ந்து தான் அந்த சிற்பத்தை இந்தளவு உயர்த்திருப்பவும் இருக்குது அங்கே மியூசியத்தில். அதை செய்து விட்டேனே, செய்து விட்ட இடத்துல அது பிறகு பாலசாமி பண்ணித்தானே அதை கொண்டு வைக்கிறது. பிறகு அது கும்பாபிஷேகம் ஆகும் பொழுது அதை எடுத்து கொண்டு போய் நீர்நிலையில் விடணும். அவங்கள உணர்ந்து எழுதி விட்டாங்க அப்படின்னா அந்த நீர்நிலையாக இதுக்குள்ளே உணர்ந்து போட்டுட்டாங்க. இதை பிஜயம் தெரியாமல் இங்கே இந்த ஆராய்ச்சியாளரில் ஒரு சிலர் போய் பார்த்துட்டு சொன்னார். இவ்வளோ நான் அப்போ பார்த்தோடனே நான் தெரிஞ்சிட்டது. அவர் சொன்னார் இது வந்து 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டாக இருக்கும். நான் சொன்னேன் நான் சொல்ல வாழ்ந்து கேட்டேன். என்னது இது இத்தனை நூற்றாண்டில் 39ஆம் 40ஆம் நூற்றாண்டு 35ஆம் ஆண்டு இந்நிலத்தில் இன்னது கோயிலுக்காக செய்யப்பட்டது. அதை கொண்டாந்து நீர்நிலை போடணுன்றதுனால அவன் சொந்த ஆதிக்கம் உள்ள இடம் அதுக்குள்ள கொண்டாந்து போட்டுட்டேன். மந்திரிமனை என்பது யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் அரசர் காலத்தோடு பொதுவாக சம்பந்தப்படும் ஒரு கட்டிடமாகும். இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் மேற்கு புறத்தில் சட்டநாதர் கோயில் பகுதியில் அமைந்துள்ளது. கம்பீரமான தோற்றத்தையும் வேலைப்பாடுகளையும் உடைய கட்டிடமாகவும் விளங்குகின்றது. போத்துக்கேரிடம் யாழ்ப்பாணம் வீழ்வதற்கு முன்னர் அக்கால அமைச்சர் ஒருவருடைய இருப்பிடம் இதுவென்று கூறப்படுகின்றது. இந்த கட்டிடம் இருக்கின்ற நிலமும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளும் யாழ்ப்பாண அரச தொடர்பு உடையவையாக இருந்திருக்க முடியும் என்று கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. தற்போதைய நிலையில் இந்த கட்டிடம் ஏறத்தாழ 70 மீட்டர் அகலத்தையும் 80 மீட்டர் நீளத்தையும் கொண்ட நிலப்பரப்பில் அதன் தென்மேற்கு மூலையை அண்டி அமைந்துள்ளது. தொடக்கத்தில் இதற்குரிய நிலம் இன்னும் பெரிதாக இருந்திருக்க கூடும். எனினும் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்களான செங்கட்டி, சுண்ணாம்பு, மரங்கள், ஓடுகள் என்பவைகளையும் இந்த கட்டிடத்தின் அமைப்பையும் அதன் முன்புறத்தில் செய்யப்பட்டுள்ள அலங்கார வேலைகளையும் கருத்தில் கொண்டு இந்த கட்டிடம் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் என்று யாழ்ப்பாண சரித்திரவியலாளர்கள் கூறுகின்றனர். ஆனாலும் இந்த கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சில கூறுகள், குறிப்பாக அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்தாலான சில தூண்கள், பூதிகைகள் யாழ்ப்பாண அரசர் காலத்துக்குரியவை என்ற கருத்தும் உண்டு. இந்த மனையில் பெரிய கிணறு உள்ளது. இந்த கிணற்றுக்கும் யாழ்ப்பாண மன்னர் கால யமுனா ஏரிக்கும் இடையே சுரங்கப்பாதை இருந்ததாகவும் சில காலங்களில் இந்த கிணற்றில் நீர்ப்பெருக்கு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கட்டிடத்தில் கடந்த நூற்றாண்டில் சில திருத்த வேலைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகின்றது. எது எப்படி இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் அதன் குடியேற்றவாத காலத்துக்கு முற்பட்ட தொடர்புகளை கொண்ட எஞ்சியுள்ள மிகச்சில கட்டிடங்களில் ஒன்று என்ற வகையில் இந்த கட்டிடம் முக்கியத்துவம் பெறுகின்றது. நம் மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்ட இந்த நல்லூரில் எமது அரசாட்சி இங்கு நிலவியது என்று கூறக்கூடிய அளவில் இங்கு எஞ்சியிருக்கும் ஒரு சில கட்டிடங்களில் இந்த மந்திரிமனை மிக முக்கியமானதாகும். ஆனால் இந்த மந்திரிமனை எவ்வாறு போத்துக்கேயர் ஒல்லாந்தர் காலத்தில் அழிவடைந்ததோ அதே போல அதன் பின்னர் இடம்பெற்ற போர்க்கால பகுதிகளிலும் இந்த கோட்டை, இந்த மந்திரிமனையானது அழிவடைந்திருக்கின்றது. மக்களின் செயற்பாட்டால் தொடர்ந்தும் இந்த பகுதி அழிவடைந்து வரும் ஒரு பகுதியாகவே காணப்படுகின்றது. அதை இங்கு இருக்கும் கட்டிடங்களை எமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே இது ஒரு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய எமது சொத்து. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் எடுத்து இதை ஒரு சுற்றுலா பிரதேசமாகவோ அல்லது பாதுகாக்கப்பட்ட எமது மரபுகள் உரித்துடமையுடைய பிரதேசமாகவோ இதை கருத்தில் கொண்டு அதனை புனரமைத்து மக்களுக்கு அதே போல சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய வகையில் ஏற்ற விதமாக இந்த மந்திரிமனை பகுதியை அமைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இங்கு கிட்டத்தட்ட 280 இந்து ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் பிள்ளையார், சிவன், அம்மன், முருகன் என 100 கோயில்கள் மிகவும்
பிரபல்யமான முறையில் இயங்கி வருகின்றன. அத்துடன் பதிவு செய்யப்பட்ட கோயில்களாகவும் சில உள்ளன. அவைகளும் ஓரளவு 100 கோயில்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இந்த ஆலயங்கள் உள்ளன. இங்குள்ள மக்கள் கூடுதலாக சைவ மக்கள் தான் இங்கு கூடுதலாக உள்ளார்கள். கிறிஸ்தவர்களும் உள்ளனர். தமிழ் மன்னர்கள் காலத்தில் மிக முக்கியமான ஆலயமாக காணப்பட்ட நல்லூர் சட்டநாதர் கோயில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியை அண்டி அமைந்துள்ளது. யாழ்ப்பாண ராச்சியத்தின் வரலாறு கூறும் யாழ்ப்பாண வைபவ மாலை, யாழ்ப்பாண ராச்சியத்தினை ஆண்ட முதல் ஆரிய சக்கரவர்த்தி நல்லூர் நகரை அமைத்த போது அதற்கு காவலாக அதன் வடக்கு திசைக்கு சட்டநாதேஸ்வரர் கோவிலை அமைப்பித்ததாக கூறுகின்றது. இதுவே இன்றைய சட்டநாதர் கோயில் என்பது பல வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும். யாழ்ப்பாண ராஜ்ய கால தொடர்பு கொண்ட மந்திரிமனை, சங்கிலித்தோப்பு, பண்டாரக்குளம் ஆகியவற்றுக்கு மிக அண்மையில் இந்த கோயில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 1620 ஆண்டில் போத்துக்கேயர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி தமது நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டு வந்த பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லா இந்து கோவில்களையும் அவர்கள் இடித்தளித்து விட்டனர். அப்போது சட்டநாதர் கோயிலும் அழிந்து போய்விட்டது என்றும், தற்போது உள்ள கோயில் பிற்காலத்தில் முன்னைய கோயில் இருந்து அதே இடத்தில் கட்டப்பட்டது என்றும் கருதப்படுகின்றது. சட்டநாதர் சிவன் கோயில் இருக்குல்ல, அது கைகோள சமூகத்தின் அவங்க செய்து கொண்டிருக்கின்றது. அவை அது ஒரு சரியான இது இல்லாமல் புனருத்தானம் செய்யப்படாமல் எல்லாம் அழிஞ்சு போய் கிடந்தது. கொஞ்சம் சாண்டோ முத்துசாமி இருந்தார் தெரியுமா, லாயர், கிரவுண்ட் லாயர், அவற்ற காலத்திலேயோ இன்னும் ஒன்று சொல்லி கேள்வி, அதை வந்து அவர் கும்பிட வாரது வரும்பொழுது கிட்டார கட்டுங்கண்டு கட்டுங்கண்டு கேட்கவே எங்கள்கிட்ட காசு இல்லையண்டு, நான் கட்டி விட்றேன்ட்டு சொல்லி போட்டு காசை தரம் கொண்டு கேட்டுக்கலாம். அது கணக்கு இல்லை அந்த காலத்தில் செலவாம் ஏதோ ஒன்று சொல்லி வாங்க, எனக்கு உண்மையே தெரியாது, 1000 ரூபா. நல்லூர் கைலாசநாத பிள்ளையார் கோயில் நல்லூரில் அமைந்துள்ள சிவனுக்குரிய கோயிலாகும். எனினும் பிள்ளையார் கோயில் என்றே அழைக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண வரலாற்று நூற்றாண்டுகளின்படி யாழ்ப்பாண அரசை நிறுவியவனாகிய சிங்கி ஆரிய சக்கரவர்த்தி தலைநகரான நல்லூரில் அரண்மனையும் அதற்கு தெற்கிலே கைலாசநாதர் கோயிலையும் கைலைநாயகி கோயிலையும் கட்டினார் என்று அறியப்படுகின்றது. யாழ்ப்பாண வரலாற்றின் மூல நூல்களில் ஒன்றாக கருதப்படும் கைலாய மாலை இந்த கோவில் தொடர்பாக எழுந்த நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் வீரமாகாளியம்மன் கோயில் யாழ்ப்பாண நகரில் இருந்து பருத்தித்துறை செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ளது. தற்போது உள்ள கோயில் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. எனினும் அதே இடத்தில் யாழ்ப்பாண அரசு காலத்தில் வீரமாகாளியம்மனுக்கு கோயில் இருந்ததாக யாழ்ப்பாண வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. இந்த கோயில் கிறிஸ்துக்கு பின்னர் 12 நூற்றாண்டளவில் கட்டப்பட்டது என்றும் கொள்ள முடியும். குவைரோஸ் எனும் போர்த்துக்கேய பாதிரியார் எழுதிய நூலில் யாழ்ப்பாணத்தை போர்த்துக்கேயர் கைப்பற்றிய போது நடைபெற்ற போர் 2 கோயில்களுக்கிடையே காணப்பட்ட பகுதியில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று வீரமாகாளியம்மன் கோயிலே என கருதப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பின்னர் 1620 ஆண்டில் யாழ்ப்பாணம் போர்த்துக்கேயரின் நேரடி ஆட்சிக்குள் சென்ற பின்னர் ஏனைய இந்து கோயில்களுடன் சேர்த்து இதுவும் இடித்து அழிக்கப்பட்டது. கிறிஸ்துக்கு பின்னர் 1700களின் இறுதி பகுதியில் ஒல்லாந்தர் ஆட்சியின் போதும் அதன் பின்னர் பிரித்தானியர் ஆட்சியின் போதும் முன்னர் இடித்தளிக்கப்பட்ட கோயில்கள் மீள அமைக்கப்பட்ட போது இந்த கோயிலும் முன்னர் இருந்த இடத்திலேயே அமைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூரிலே உள்ள வெயில்கொந்த பிள்ளையார் ஆலயம் யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த தமிழ் மன்னனாகிய சிங்கி ஆரிய சக்கரவர்த்தியினால் தனது கோட்டையின் கீழைக்கோபுர வாசலில் தான் வெளியே போகும் போதெல்லாம் தரிசித்து வழிபாடு செய்து போவதற்காக அமைக்கப்பட்டது என்பது புராதன யாழ்ப்பாண வரலாற்று நூல்களில் இருந்து அறியப்பட்ட செய்தியாகும். எல்லைக் கடவுளாக நெல்லைப்பதியின் கிழக்கு எல்லையிலே நாயன்மார்கட்டு என்னும் கிராமத்தில் சிறந்து விளங்கும் ஆலயங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் சைவத்தமிழ் மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது. வெயிலுகந்த பிள்ளையார் என்னும் பெயருக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதனால் அந்த சிலையின் ஊர்பெயரையும் சேர்த்து வெயிலுகந்த விநாயகர் என்று அழைக்கப்பட்டது என்றும் கருதப்படுகின்றது. சூரிய தரிசனம் எப்போதும் படக்கூடிய கிராதி கோயிலாக இந்த கோயிலின் கருவறை அமைந்திருப்பதனால் இந்த பெயர் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. பண்டைய காலத்தில் மடத்துவாசல், கோட்டைவாசல், காட்டுவாசல் என்பன ஒரு தனிப்பண்பாட்டு குறியீடுகளாக
இந்த ஆலயத்துக்கு விளங்கியிருக்கின்றன. இதன் காரணமாகவும் வாசல் உகந்த பிள்ளையார் என்று குறிப்பிடப்பட்டு பின்னாளில் அது மருவி வெயில் உகந்த பிள்ளையார் என மாறியிருக்கலாம் என்றும் கருதுவர். யாழ்ப்பாண அரசின் இறுதிக்காலத்தில் நல்லூரில் இருந்த மிகப்பெரிய கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் என்பது போர்த்துக்கேயருடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துக்கேய தளபதியான பிலிப் டி ஒலிவேரா 1620 அரசினுடைய தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றிய போது நல்லூர் கந்தசுவாமி கோயிலை இடித்து தரைமட்டமாக்கும்படி உத்தரவிட்டான். கோயில் இருந்த இடத்தில் போர்த்துக்கேயர் சிறிய கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை அமைத்ததாக தெரிகின்றது. பின்னாளில் ஒல்லாந்தர் அதனை தாங்கள் சார்ந்த புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றினார்கள். இன்றும் அதே இடத்தில் பிற்காலத்தில் பெரிதாக திருத்தி அமைக்கப்பட்ட பரி யாக்கோபு எனப்படும் சென்ட் ஜேம்ஸ் கிறிஸ்தவ தேவாலயமே காணப்படுகின்றது. வரலாற்றை நாங்கள் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அன்று இது நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருந்த பொழுது சங்கிலியன் தன்னுடைய அரண்மனையில் இருந்து இந்த ஜமினாரி குளத்தை நோக்கி வருவார். குளிப்பதற்கு குளித்த பின்னர் இந்த கோயிலுக்கு இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை கும்பிட வருவார். சிலர் வாய்மொழி பாரம்பரியமாக சொல்லுகிறார்கள், இது எவ்வளவுக்கு பொருத்தமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் வாய்மொழி பாரம்பரியத்தையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த ஜமினாரி குளத்தில் இருந்து இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் என்கின்ற இந்த ஆலயத்திற்கு இந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது சங்கிலியன் தனது அண்டர் கிரவுண்ட் பாதையைத்தான் பாவித்ததாக வரலாறு கூறுகிறது. இன்றும் எங்களுடைய ஆலயத்தின் பின்புறம் இருக்கிற இந்த குருமனையிலே நாங்கள் வரலாற்றை அழிக்கக்கூடாது என்பதற்காக இந்த மூலஸ்தானத்தை அப்படியே வைத்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு அதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே அந்த வகையிலே இந்த நல்லூர் பிரதேசமானது ஒரு மிகவும் முக்கியமானதாக மாத்திரமல்ல, மிகவும் ஒரு செல்வந்தம் செழிக்கின்ற ஒரு கல்வியிலே உயர்ந்த ஒரு பிரதேசமாக காட்சி தருகிறது. நல்லூரை ராசதானியாக கொண்டு அரசாட்சி புரிந்த தமிழ் மன்னனாகிய சிங்கையாரிய சக்கரவர்த்தியினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. மன்னன் இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஓர் அழகிய திருக்குளத்தை அமைப்பித்து அதன் நடுவில் நீராழி மண்டபமும் திருக்குளத்தில் நீராடி நீராழி மண்டபத்திலே இளைப்பாறை செல்வதற்கு வேண்டிய வசதிகளையும் செய்வித்தான். அது மட்டுமல்லாது இந்த திருக்குளத்துக்கு வடபகுதியில் நாயன்மார்கள் குருபூசை மடம் ஒன்றையும் அமைப்பித்தான். இதற்கு சான்றுகள் குளத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள காணிகளின் பெயர்களே. அத்தோடு இந்த குளத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள பிரதேசத்தில் சரஸ்வதி மகால் என்று அழைக்கப்பட்ட ஓர் நூலகமும் காணப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். திருக்குளத்துடன் இந்த ஆலயம் அமைந்திருப்பதனால் குளத்தடி பிள்ளையார் என்ற பெயரும், பரராசசேகர மன்னனின் மருமகனாகிய மகாவித்வான் அரசகேசரி இந்த குளத்தில் நீராடி விநாயக பெருமானை வழிபட்டு நடுவில் அமைந்திருந்த நீராழி மண்டபத்திலிருந்து ரகுவம்சம் என்னும் வடமொழி காவியத்தினை இனிய தமிழில் பாடினான். இதன் காரணமாக அரசகேசரி பிள்ளையார் என்ற சிறப்பு பெயரும் இந்த பிள்ளையாருக்கு உண்டானது. இணுவில் தெற்கில் உள்ள மடத்து வாசலில் பரராஜசேகர பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் காங்கேசந்துறை வீதியில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து ஏறத்தாழ 7 கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள இணுவில் சந்தியிலிருந்து மேற்கு நோக்கி மாரிப்பாய்க்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ளது. போத்துக்கேயர் யாழ்ப்பாண ராஜ்யத்தினை 1620 கைப்பற்றுவதற்கு முன்னர் அதனை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகளின் காலத்தில் தோற்றம் பெற்றதாக கருதப்படுகின்ற இந்த கோயில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகவும் பழைய கோயில்களில் ஒன்றாகும். இணுவில் பகுதியில் சிகராசசிகர பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. 13ஆம் நூற்றாண்டு முதல் 1620 வரை யாழ்ப்பாண ராஜ்யத்தினை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்து அரசர்களின் சிம்மாசன பெயர்களில் ஒன்றான சிகராசசேகரன் என்னும் பெயரை தழுவிய இந்த கோயில் தொடக்கத்தில் அந்த கால மன்னர்களில் ஒருவரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு பருத்தியடைப்பு பிள்ளையார் கோயில் என்ற பெயரும் வழங்கி வருகின்றது. இந்த கோயில் இணுவில் பகுதி தலைவனான பேராயிரவரும் அவன் வழிவந்தவர்களும் வழிபாடாற்றி வந்ததாக தெரிகின்றது. 1620 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போத்துக்கேயர் எல்லா இந்து கோயில்களையும் இடித்துவிட்டனர். அப்போது யாழ்ப்பாண மன்னர்கள் கட்டுவித்த சிகராசசேகர பிள்ளையார் கோவிலும் அழிந்துவிட்டது. ஏறத்தாழ 2.5 நூற்றாண்டுகள் கழிந்த பின்னர்
இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த கோயில் மீள கட்டப்பட்டது. யாழ்ப்பாணத்தை சங்கிலி என்ற நாமத்துடன் இரண்டு மன்னர்கள் அரசாண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துக்கு பின்னர் 1519 முதல் கிறிஸ்துக்கு பின்னர் 1565 வரை ஆண்டவன் ஏழாம் சகராசசேகர சங்கிலியன் என்று அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்துக்கு பின்னர் 1616 ஆண்டு முதல் கிறிஸ்துக்கு பின்னர் 1620 வரை ஒன்பதாம் சகராசசேகரன் என்ற சிங்காசன பேரோடு சங்கிலிகுமாரன் ஆட்சி புரிந்திருக்கின்றான். தமிழ் மன்னன் சங்கிலியை கௌரவிக்கும் வகையில் யாழ் பருத்தித்துறை வீதியில் முத்திரை சந்தையில் 1974 ஆண்டு சங்கிலியனுக்கு சிலை வைக்கப்பட்டது. 1995 ஆண்டில் யாழ்ப்பாணத்தினை இலங்கை ராணுவம் கைப்பற்றிய போது இந்த சிலை இடித்து அழிக்கப்பட்டது. 1996 யாழ்ப்பாணம் மாநகர சபையினால் மீண்டும் அதே இடத்தில் சிலை வைக்கப்பட்டது. 2011 ஆண்டு ஜூலையில் இந்த சிலை யாழ் மாநகர சபையினால் அகற்றப்பட்டு 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி புதிய சிலை அங்கு வைக்கப்பட்டது. உத்தமங்கள் இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் வந்து அதை அடிச்சு உடைச்சு போட்டாங்க, சரிச்சு உடுத்தி போட்டாங்க. பிறகு அதை நாங்கள் நிமித்தி எடுக்கிறதுக்கு முடியாமல் போச்சு. இது கடைசியாக அதை உடைஞ்சதாகவே போனதுனால புதுசாக பெய்ய இல்லை. இதில் இருக்கிறது வந்து ஒரு இலக்குக்கு சங்கிலியன்ற சிலையன்று சொல்கிறதே ஒழிய சங்குலிமன்னன்ற லட்சணங்களோ எதுவுமே அதில் அமையப்படையில்லை. அதொரு அது சொல்கிறதா இருந்தால் அதை பற்றி சொன்னால் சில பேர் கோபம் பெறும். அதற்கு கோபுர சிற்பங்கள் சங்கிலி மன்னன் அப்படி இல்லை. அந்த பழைய படங்கள் இருக்குது பார்த்துக்கிறீங்களா, சங்கிலி மன்னன் அதுன்ற லட்சணங்கள் பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகான இதாக இருந்தது. அதெல்லாம் உடைச்சி போட்டாங்க. இவங்களின் இனப்பிரச்சனை வந்த இடத்துல அவங்க வந்து அதை உடைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அதனால் ஒரு விதமான விதமும் இல்லை. சைவம் தலை தோங்க நல்லூர் ராசதானியில் கோவில்களை அமைத்த தமிழ் மன்னர்கள் குடிமக்களின் பயன்பாட்டுக்காகவும் இயற்கையின் அழகுக்காகவும் நீர்வளத்தினை பேணுகின்ற வகையில் பாரிய குளங்களையும் அமைத்திருந்தார்கள். அவற்றில் பறவை குளம், பண்டாரக்குளம், அம்மைநாச்சி குளம், பிராமணக்கட்டு குளம், நாயன்மார் குளம் என பல குளங்கள் இன்றும் மக்கள் பயன்பாடுகள் இன்றி தூந்து போயிருக்கின்றன. நல்லூர் ராசதானியில் பண்டாரக்குளம் ஒரு முக்கியமான குடியிருப்பாக விளங்கியது. தற்போதுள்ள சங்கிலியன் வீதி கண்மித்த வகையில் பண்டாரக்குளம் காணப்படுகின்றது. பண்டாரக்குளம் என்ற பெயர் தோற்றத்திற்கான காரணகாரிய தொடர்பு தெளிவாக தெரியாதவிடனும் பண்டாரம் என்ற சொல் சோழர்கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சங்கிலியன் வீதி, ராசாவின் தோட்டம், பண்டார மாளிகை, நல்லூர் அரச வீதி, ராணி வீதி, யானைகள் கட்டப்பட்ட இடமான ஆனைப்பந்தி என்பன இன்னும் பயன்பாட்டிலுள்ள பெயர்களோடு கூடிய இடங்களாக விளங்குகின்றன. நல்லூர் ராஜ்யம் அமைந்து காணப்பட்ட பிரதேசம் முழுவதும் தற்போது குடியிருப்புகளால் நிரம்பி காணப்படுகின்றது. ராசதானியுடன் தொடர்புபட்டதாக காணப்படும் இச்சங்கள் தற்போது தொல்லியல் திணைக்களத்தினால் பராமரிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அவை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பிரதேச மக்களும் சமூக ஆர்வலர்களும் குறை கூறுகின்றனர். இந்த வரலாற்று எச்சங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்டதனால் வேறு எந்த தரப்பினரும் அதனை புனரமைக்கவோ உருமாற்றம் செய்யவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே சுற்றுலா பயணிகளின் கவனிப்பை பெறும் வகையில் இந்த புராதன சின்னங்களையும் நல்லூர் சூழலையும் மாற்றியமைக்க வேண்டும். வடமாகாண சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் சில அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் சங்கிலியன் தோப்பு அமைந்திருந்த பகுதியில் சிறுவர் பூங்கா ஒன்றினை அமைப்பதற்கும் மழைக்காலங்களில் நீரை தேக்கி வைப்பதற்காக பறவை குளத்தினையும் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சங்கிலியன் தோப்பு என்கின்ற பகுதி பின்னாளில் கிட்டு பூங்காவாக மாற்றப்பட்டு ஏராளமான அந்த போர் நடந்த அந்த காலப்பகுதியில் எங்களுடைய சிறார்களின் மன மகிழ்வுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் போர் அழுத்தங்களுக்கு வாழ்ந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசம் சிறார்களினுடைய உளவியல் விருத்திக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமானதாக இருந்தது. தற்சமயம் அது பராமரிப்பின்றிய நிலையில் மாநகர சபையினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிலையில் இப்பொழுது எனது அமைச்சு அதனை பொறுப்பெடுத்துள்ளது. அதனை நாங்கள் மீளவும் பூங்காவாக தரமுயர்த்துவதற்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்குரிய அமைந்திருக்கின்ற அமைவிடம் திருநெல்வேலிக்குரியது தான். இந்த பெயரினுடைய காரணம் அந்த பகுதியில்
பெருமளவுக்கு நெற்செய்கை முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த நெற்செய்கை மேற்கொள்ளப்படுவதற்கு உதவியாக அந்த இடத்தில் பறவை குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளம் வந்து இன்றளவும் காணப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த குளத்தினுடைய நீரேந்து பரப்புக்குள் அல்லது பகுதிக்குள் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டதன் காரணமாக வயல் செய்கைகள் வந்து பயிர் செய்கை கைவிடப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த பொதுவாகவே குடாநாட்டினுடைய நீர்வளம் மிகுந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருகின்றது. காரணம், நிலத்துக்கு கீழே செல்லுகின்ற நீரின் அளவு, மழவீழ்ச்சியின் மூலம் செலுத்தப்படுகின்ற புகுத்தப்படுகின்ற நீரின் அளவு குறைந்து செல்வதொரு காரணம். அது அளவுக்கு அதிகமாக நீரை நாங்கள் உறிஞ்சி எடுப்பதன் காரணமாக உவர்த்தன்மை அதிகரிக்கின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எங்களுடைய வேளாண்மை செறிவு வேளாண்மை, குறைந்த நிலப்பரப்பில் கூடிய விளைச்சலை பெறுவதற்காக அதிகூடிய அளவுக்கு நாங்கள் விவசாய இரசாயனங்களை பயன்படுத்துகின்றோம். அந்த விவசாய இரசாயனங்கள் நிலத்தில் கீழே சென்று நீரை மாசுபடுத்தி வருகின்றது. இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு அம்சமாக அல்லது ஒரு கட்டமாக தற்சமயம் இந்த நல்லூர் பிரதேச செயலர் எல்லைக்குட்பட்ட பறவை குளத்தினுடைய புனரமைப்பு வேலைகள் வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதை தவிர நான் இன்னொன்று சொல்லுவதாக இருந்தால், செம்மணி என்கின்றது பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஒரு காலத்தில் அந்த இடத்தில் மாந்தை உப்பளம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அது சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது, கடல் நீரை உள்நோக்கி கொண்டு வருவதனால் எங்களுடைய நிலம் உவராகிறது என்கிறதை கருத்தில் கொண்டு அந்த உப்பளத்தை இயங்குவதற்கு பின்னர் வந்து அனுமதிக்கப்படவில்லை. அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. இந்த நன்னீரை சேகரிக்கின்ற திட்டத்தின் கீழ் அந்த பகுதியில் நாங்கள் ஏற்கனவே போரால் பழுதடைந்திருந்த ஒரு அணைக்கட்டை வந்து இப்பொழுது நாங்கள் 13 மில்லியன் ரூபாய் செலவில் வந்து புனரமைக்கின்ற வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் மழைநீர் நிரந்தரமாகவே தேக்கப்படும். அவ்வாறு நிரந்தரமாகவே தேக்கப்படுவதன் மூலம் நிலத்துக்கு கீழே அது புகுத்தப்பட்டு நீர் நன்னீராக மாறும். அதே சமயம் மழை அதிகமாக பெய்கின்ற காலங்களில் நாங்கள் இவ்வாறு அணையை அமைப்பதன் மூலம் செம்மணி பகுதியில் அல்லது நாவர்குழி பகுதிகளில் உள்ள வயல்கள் நீருக்குள் மூழ்காமையும் வந்து எங்களால் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இன்னுமொரு வரலாற்றில் எதிர்காலத்தில் பொறிக்கப்படக்கூடியதாக இந்த நல்லூரில் செம்மணி பகுதியில் ஒரு பறவைகள் சரணாலயம் அமைய இருக்கின்றது என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சமகாலத்தில் தீவிரமடைந்து வரும் அம்சங்களில் ஒன்று மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதாகும். இதற்கு அடிப்படையான காரணம், உலகமயமாக்கலின் விளைவால் வளர்முக நாடுகளின் பண்பாட்டு அம்சங்கள் பலவும் மறக்கப்பட்டு வருகின்றது அல்லது மறைந்து போகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் 2010 இருந்து வட இலங்கையின் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள மரபுரிமை சின்னங்களை கண்டறிவது, ஆவணப்படுத்துதல் என்ற முயற்சியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் மாணவர்களும் பிராந்திய தொல்லியல் திணைக்களமும் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வட இலங்கையில் ஏறத்தாழ 284 இடங்களில் மரபுரிமை சின்னங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து அடையாளம் காணப்பட்டமை இங்கு சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அவை முழுமையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை காட்சிப்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு தொன்மையையும் தொடர்ச்சியையும் பிறருக்கு அறிய வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். தமிழ் மன்னர்கள் தாயக மண்ணை ஆட்சி செய்த வரலாற்றை எதிர்காலத்துக்கும் கொண்டு செல்வதற்கு எழுத்துருவில் மட்டுமல்லாது கண்முன்னே சடப்பொருள் சாட்சியங்களாக விளங்கும் நல்லூர் ராசதானியின் தொல்லியல் எச்சங்களை பாதுகாத்து பேண வேண்டியது இலங்கை தமிழர்களின் கடமையாகும். ஆதவனின் திசைகள்.